மெரினா கடலில் கலைஞரின் பேனா நினைவு சின்னம் வைக்க கடலோர ஒழுங்குமுறை அனுமதி. ஒன்றிய அரசின் ஒப்புதலை தொடர்ந்து விரைவில் பணிகளை தொடங்குகிறது தமிழ்நாடு அரசு. அறந்தாங்கி அதிமுக நிர்வாகி தலைவராக உள்ள கூட்டுறவு நகர வங்கியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. நிதி பரிவர்த்தனை அறிக்கையை முறையாக தாக்கல் செய்யாத புகாரில் நடவடிக்கை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. நுங்கப்பாக்கத்தில் அரை மணி நேரத்தில் 3 சென்டிமீட்டர் வரை மழை கொட்டியதாக தகவல். செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காரசார விவாதம். ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு முழுவதும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடு. அரசின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு. சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் சர்ச்சை பேச்சு. சாதி சமய நெறிகளை எதிர்த்த வள்ளலாரை சனாதன வட்டத்தில் அழைப்பதா என ஆளுநருக்கு பலரும் கண்டனம். சனாதன போர்வைக்குள் சன்மார்க்க நெறியை புகுத்தும் முயற்சியில் ஆளுநர் ஈடுபட்டு இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். ஆளுநர் மாளிகையை சனாதன கூடாரமாக மாற்றும் ஆளுநரின் கருத்துக்கள் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டியவை என்றும் கருத்து. வள்ளுவரும் வள்ளலாரும் நீங்கள் விழுங்கவே முடியாத கலக குரல்கள், சனாதனத்தை விரட்டிய ஆதி குரல்கள் என்று ஆளுநரின் பேச்சுக்கு சு வெங்கடேசன் எம்பி பதிலடி. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 20% மாணவர் சேர்க்கையை அதிகரித்துக் கொள்ள அனுமதி. 30ஆம் தேதி வரை மாணவர்கள் சேரலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை விதிகளில் மாற்றம். சம வாய்ப்பு எண் வழங்கும் போது 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று அறிவிப்பு. நடிகர் விஜய் பிறந்த நாளை ரசிகர்கள் உற்சாகத்துடன் கொண்டாட்டம். பதாகையில் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் படங்களை வைத்து உற்சாகம். தமிழ்நாடு மீனவர்கள் 22 பேர் 4 படகுகளுடன் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பிரதமர் மோடி விதவிதமான பரிசு. உபநிடதங்களின் 10 கொள்கைகள் புத்தகம், தமிழ்நாட்டின் எள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அட்லாண்டிக் கடலில் காணாமற் போன சுற்றுலா நேர்மூழ்கி கப்பலில் பயணித்த 5 கோடீஸ்வரர்களும் உயிருடன் உள்ளார்களா? கப்பல் காணாமல் போன இடத்திலிருந்து சத்தம் கேட்டதால் மீட்பு பணிகள் தீவிரம். கொல்லிமலை அருகே ஒன்றிய அரசின் ஏகலைவா பள்ளியில் மதிய உணவு உண்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். கெட்டுப்போன உணவை மாணவர்களுக்கு வழங்கியதை கண்டித்து பெற்றோர் முற்றுகை போராட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.